உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னா புத்தர். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர் புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் யார் அப்படின்னா புத்தர் பிரான். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான். புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றி அறிவுரை கூறினார்? பிம்பிசாரா மன்னன். புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றி அறிவுரை கூறினார்னா பிம்பிசாரா மன்னன். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடலின் ஆசிரியர் வந்து கவிமணி தேசிய விநாயகனார். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடலின் ஆசிரியர் வந்து கவிமணி தேசிய விநாயகனார். அஞ்சினர், பயந்தனர், கருணை, இரக்கம், வீழும், விழும், ஆகாது, முடியாது, நீள் நிலம், பரந்த உலகம், முற்றும், முழுவதும், மாறி, மலை, கும்பி, வயிறு. அஞ்சினர், பயந்தனர், கருணை, இரக்கம், வீழும், விழும், ஆகாது, முடியாது, நீள் நிலம், பரந்த உலகம், முற்றும், முழுவதும், மாறி, மலை, கும்பி, வயிறு. பூதலம், பூமி, பார் உலகம், பூதலம், பூமி, பார் உலகம். ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் ஏகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? பிம்பிசாரா மன்னன். ஆசிய ஜோதி என்ற நூலின் எந்த மன்னனின் ஏகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? பிம்பிசாரா மன்னன். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர்? 36 ஆண்டுகள். கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர்னா 36 ஆண்டுகள். கவிமணி எனும் பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகனார். கவிமணி பட்டம் யாருன்னா தேசிய விநாயகனார். லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறும் நூல்? புத்தர் வரலாறு. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறும் நூல்? புத்தர் வரலாறு. ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாருன்னா எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர். ஒருவருக்கு செய்யக்கூடாத செயல் தீவினை. ஒருவருக்கு செய்யக்கூடாத செயல் வந்து தீவினை. எளிதாகும் பிரித்தெழுதுக, எளிது பிளஸ் ஆகும். பாலை எல்லாம் பிரித்தெழுதுக, பாலை பிளஸ் எல்லாம். எளிதாகும் பிரித்தெழுதுக, எளிது பிளஸ் ஆகும். பாலை எல்லாம் பிரித்தெழுதுக, பாலை பிளஸ் எல்லாம். இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர், மலை பிளஸ் எல்லாம் மலை எல்லாம். இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர், மலை பிளஸ் எல்லாம் மலை எல்லாம். நெக்ஸ்ட், தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள வரிகள் வந்து புறநானூறு. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள வரிகள் வந்து புறநானூறு. வள்ளலார் சத்திய தர்மச்சாலையை தொடங்கிய இடம் வந்து வடலூர். வள்ளலார் சத்திய தர்மச்சாலையை தொடங்கிய இடம் வந்து வடலூர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வள்ளலார். வாடிய பயிரைன் வந்துட்டாவே வள்ளலார். அன்னை தெரேசாவிற்கு எந்த துறைக்கு நோபல் பரிசு கிடைத்தது? அமைதிக்கான நோபல் பரிசு. அன்னை தெரேசாவிற்கு எந்த துறைக்கு நோபல் பரிசு கிடைத்தது? அமைதிக்கான நோபல் பரிசு. அன்னை தெரேசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரேசாவுக்கு அடுத்து அமைதியான நோபல் பரிசு பெற்றவர் வந்து பெற்ற இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? அன்னை தெரேசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரேசா.
குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா கைல சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் கைல சத்யார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் கைல சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? 86,000. கடந்த 30 ஆண்டுகளில் கைல சத்யார்த்தி 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். கைல சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடப்பயணம் சென்றுள்ளார்? 80,000 கிலோமீட்டர். 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் வரை நடப்பயணம் சென்றுள்ளார். குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். குழந்தை உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்னா கைல சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைல சத்யார்த்தி. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் வந்து மனித நேயம். தம் பொருள்களை கவர்ந்தரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார். அன்பு தன் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார். அன்பு அன்னை தெரேசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு. கைல சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். கைல சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் வந்து தர்மசாலை துவங்கினார். கைல சத்யார்த்தி வந்து குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரேசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். வள்ளலால் வந்து தர்மசாலை திறந்தவர். கைலஸ் சத்யார்த்தி வந்து குழந்தைகளின் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரேசா வந்து நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். நெக்ஸ்ட் இலக்கணம் அணி என்பதற்கு டேஸ் என்பது பொருள். அணினா அழகு, அணி அழகு. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஸ் அணி. இயல்பு நவர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவர்ச்சி அணி. இயல்பு நவர்ச்சி அணியின் வேறு பெயர் என்னன்னு பார்க்கலாம். தன்மை நவர்ச்சி அணி. இன்னொன்று தன்மை நவர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி எனும் பாடலில் பயின்று வந்து உள்ள அணிதான் வந்து தன்மை நவர்ச்சி அணி. அதாவது இயல்பு நவர்ச்சி அணி. இயல்பு நவர்ச்சி அணினாலேயும் தன்மை நவர்ச்சி அணி ஒன்று தான். அது வந்து தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அந்த வரியில் பயின்று வந்துள்ள அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி எனும் பாடலை இயற்றியவர் யார்னா கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவர்ச்சி அணி. அதே உள்ளது உள்ளபடியே கூறுவது வந்து இயல்பு நவர்ச்சி அணி. இது வந்து உயர்வு நவர்ச்சி அணி. மிகைப்படுத்தி கூறுவது வந்து உயர்வு நவர்ச்சி அணி. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா எனும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி வந்து உயர்வு நவர்ச்சி அணி. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்னும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி வந்து உயர்வு நவர்ச்சி அணி. நெக்ஸ்ட் வந்து கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஹியூமானிட்டி மனித நேயம், மெர்சி கருணை, டிரான்ஸ்பிளேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஹியூமானிட்டி மனித நேயம், மெர்சி கருணை, டிரான்ஸ்பிளேஷன் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் வந்து நோபல் பரிசு லாரி சரக்குந்து. நோபல் பிரைஸ் வந்து நோபல் பரிசு லாரி சரக்குந்து.